ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஈவினிங் ரொட்டீன் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோன்னா ஆல்மண்ட் மில்க் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ ஆல்மண்ட் மில்க் தீர்ந்து போச்சுன்னா என்னோடய ஃபாஸ்டிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ குவிக்காக வந்து ஆல்மண்ட் மில்க் வாங்க தான் வந்திருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியல. நல்ல வேலை காலையில் யோகா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப கில்ட்டியாக இல்லை. ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி டைம் இல்லைனா வந்து நான் குவிக்காக வந்து யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ முடியுமோ இன்னைக்கு கவர் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க என் கூட நீங்கள் ஷாப்பிங் வாங்க, ஆல்மண்ட் மில்க் மட்டும் குவிக்காக வாங்கிட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆல்மண்ட் மில்க் மட்டும்தான் வாங்க வந்தோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு. என்னோட ஒர்க் அவுட் வேர் கூட எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் வேர்லாம் வாங்க மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரே ஒரு செட்டு தான் இருந்தது எனக்கு, மற்றதெல்லாம் லூஸாக போயிடுச்சு. இந்த சைஸ் 14 கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைச்சிட்டு வந்தேன்னா இப்போ சைஸ் 4 வந்தாச்சு, அதனால ஜாஸ்தி இல்லை. ஸோ அது ஒரே ஒரு செட் வாங்கியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்காது, பட் ஆனால் அந்த ஒர்க் அவுட் வேற காட்டுறேன். முடிஞ்சால் அந்த ஒர்க் அவுட் வேற போட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க குவிக்காக வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் வேரில் மாற்றிக்கலாம். சரியா, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. குவிக்காக வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வித் ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் வாங்கியிருக்கேன். என்னோட நேச்சுரல் டாக்டர் வேற பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது தீந்து போயிடுச்சு. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ப்ளோட்டிங்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் இது வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் ஆயில், இது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பிராண்டில் வந்து 6 எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர், யூகலிப்டஸ், ஆரஞ்ச், லெமன் கிராஸ், பெப்பர்மெண்ட் அண்ட் சிடாரோட். ஆரஞ்ச் தவிர மற்ற எல்லா ஃப்ளேவர்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாவெண்டர் ரொம்ப சூதிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ஜஸ்ட் கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி பாடியில் நம்ம தடவிக்கலாம். இல்லைனா வந்து நான் ஹியூமிடிஃபையருக்கு தான் யூஸ் பண்ணுவேன். வாட்டரில் வந்து இந்த எசென்ஷியல் ஆயிலை போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஹியூமிடிஃபையருக்கு, என் ஹியூமிடிஃபையரில் போட்டேன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும், நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்கும். என் நைட் தூங்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது நான் வாங்கினேன். அப்புறம் ஒர்க் அவுட் வேரில் வந்து டாப்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஒர்க் அவுட் வேர் டாப்ஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லெங்க்த்தியாக வேணும் அப்படின்னு தோணுச்சு. இது கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் இருக்குது இந்த டாப்ஸு, பட் எனக்கு வேறு கிடைக்கல குவிக்காக நான் தேடும்போது. இது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்தது. ஸோ இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 788. நான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. $7.88 எக்ஸ்பென்சிவ் இல்லை, பட் ஹைட் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது வீடியோஸ்லாம் வந்து போடும்போது தூக்கிக்காமல் இருக்கும், அதனால் இந்த டாப்ஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த ஒர்க் அவுட் வேர் பாட்டம் வாங்கினேன். இந்த கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. உடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுதான் பிடிச்சிருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் கிரேவோ பிளாக்கோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நீ அதே கலரே செலக்ட் பண்ணுற, இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு செலக்ட் பண்ணேன். இது ப்ரைஸ் வந்து அவ்வளோ மோசம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா $25. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா குவிக்காக இந்த ஒர்க் அவுட் வேற போட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா, சீக்கிரம் பார்க்குறேன் உங்களை ஒர்க் அவுட் வேரில். ஸோ இதுதான் ஒர்க் அவுட் வேற போட்டுட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் ஃபிட்டாக இருக்குது, ஒன்றும் திருப்தியாக இருக்குது. இதை பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு இந்த செட் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.
இதோட குவாலிட்டி வந்து பேண்ட்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எனக்கு வந்து நல்ல சாஃப்டாக வேறு இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் தட் நல்லா லெங்த்தியாக இருக்குது டாப்ஸு. ஸோ அண்ட் உடம்போடு ஒட்டி இருக்கிறதுனால நான் குனிஞ்சு ஒர்க் அவுட் வீடியோஸ் அப்படிலாம் போடும்போது வந்து மேலே தூக்கிக்காது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்கவே இருக்காது எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக ஃபிட்டாக ஆகுது. நல்லா தெரியுதுங்க, கொஞ்சம் தப்பே குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபிட்டாக போடும்போது தான் வந்து நமக்கு வந்து எந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் ஃபேட் குறைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு குவிக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். எனக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டைமே இல்லை, ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு இதுக்கு ஆல்பம் உங்களுக்கு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் வேறு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு டைம் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஸ்கெடியூல் போடல, ஒரு பிளான் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து அந்த டேயில் அந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்க்கு நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், என்னோடய ஸ்கின் கேர் ஆகட்டும், தைராய்டு கேர் ஆகட்டும், வெயிட் லாஸ்க்காக நான் பண்ணுற மெடிடேஷன் ஆகட்டும், இல்லை யோகா ஆகட்டும், எல்லாமே வந்து நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், லைக் 7 to 8 o'clock இதை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ டெய்லி அந்த லிஸ்ட் அட்லீஸ்ட் இஃப் நாட் 7 days, ஒரு 5 நாளைக்காவது ஒரு வாரத்துக்கு அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அதான் என்னோடய வெயிட் லாஸ் டைம் டேபிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை அந்த டைம் டேபிளை வந்து நம்ம எப்படி ஸ்கூலில் வந்து அது பக்கா நம்ம இந்த அவருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணுமோ அதே மாதிரி இந்த அவருக்கு இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து என்ன கோல் இருக்கோ அந்த கோலை வந்து ஒரு நாளைக்கு எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள்டே கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது ஒர்க் அவுட் ஆகட்டும், இல்லை வந்து மெடிடேஷன் ஆகட்டும், யோகா ஆகட்டும், இல்லை குக்கிங் ஆகட்டும். நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை குக்கிங்க்கான, இந்த டைத்தில் நம்ம குக்கிங் பண்ணியே ஆகும், நம்ம பிளான் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கிறது. ஸோ நான் இப்போ ஷேர் பண்ண போகிற கண்டென்ட்ஸை வந்து பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த டைம் டேபிளோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். யூடியூப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட்டாக ஒரு கப் காஃபி எடுத்துக்க போகிறேன், கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் ரொம்ப பஸ்ட்டாக கொஞ்சம் பீனட் பட்டர் சாப்பிடுவேன். பட் என் ஃபாஸ்டிங் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஈட்டிங் விண்டோ முடிய போகுது. ஸோ கொஞ்சம் நட்ஸ் நல்லா தாராளமாக சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீனட் பட்டர் சாப்பிடுவேன், அதோடு மோஸ்ட்லி முடிச்சுக்க ட்ரை பண்ணுவேன். நேற்றுக்கு ரொம்ப பசிச்சது, அதனால் ஒரு ஸ்லைஸ் பிரெட் அண்ட் பீனட் பட்டர் சாப்பிட்டேன், என் ஃபாஸ்டிங் விண்டோலேயே பிரேக் பண்ணிட்டேன். இன்றைக்கு முடிஞ்ச அளவு ஃபாஸ்டிங் விண்டோவை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னை வயிற்று ரொப்பும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்படி பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு என்னோடய யூடியூப் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆகஸ்ட் மாதம் நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹை லெவலாக நான் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதம் வந்து நான் தைராய்டு பற்றி இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், என் ஸ்கின்னு ஃபேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், என் கட் என் வயிற்று ப்ளோட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கேர் கொடுக்கணும், நியூட்ரிஷன் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கேர் கொடுக்கணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கொஞ்சமாவது அந்த ஆன்மீகத்தனத்தையும் பக்தியையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு இந்த மாதம் நினச்சிருக்கேன். ஸோ தைராய்டு கேர் அப்படின்னு வரும்போது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஆயில் புல்லிங் அப்படிங்கிற பழக்கத்தை நான் கண்டினியூஸாக நான் பண்ணும் இந்த மாதம், அண்ட் தைராய்டு எக்ஸசைஸை பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸ்கின் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து உங்கள் ஸ்கின்னு ஃபேஸ்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால டல்லாக ஒரு லுக் எனக்கு வந்து தோணுது என் ஃபேஸை பார்த்தா. ஸோ கண்டிப்பாக ஆயில் மசாஜ் நல்லா பண்ணணும், ஹேருக்காகட்டும் பாடிக்காகட்டும், அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து முடிஞ்சளவு ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, ஃபேஸ் பேக் ஆகட்டும், என் ஸ்கின் கேர், என்னோடய ஹேர் கேர்லாம் நான் ஜாஸ்தி பண்ணதில்லை, ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கட் கேர், வயிற்று சம்மந்தமான ப்ளோட்டிங் பிரச்சனைக்கு வந்து கண்டிப்பாக நான் ஹாட் வாட்டர் டெய்லி எடுத்துக்கணும், அண்ட் வயிற்றுக்கான யோகா இருக்குது. ஸோ ரெண்டு யோகா நான் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. ஸோ அதையும் நான் அட்லீஸ்ட் 5 times பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமா வந்து ஒரு 5 pranayama டைப்ஸ் இருக்குது, எல்லாமே வயிற்றுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் வெயிட் லாஸ்க்காக பண்ணல, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்கிற எல்லாருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வந்து உங்களோட கிளான்ஸ் எல்லாமே ரீஜென்ரேட் ஆகுது, புது புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது, உங்களை இன்னும் கொஞ்சம் யங்காக காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் முடிஞ்சளவு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ண முடியுமோ
கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய அஜெண்டாவில் அது கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கார்ப்ஸ் வந்து நான் கம்மியாக வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய லைஃப் லாங் கோல். ஸோ 50-70 grams மேலே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். அப்புறம் டெய்ரி பால் வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணும், அதுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் ஸ்விட்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எனக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் ஹேஷிமோட்டோஸ் இருக்கிறவங்க வந்து டெய்ரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுவும் என்னோடய நியூட்ரிஷன் கேரில் இருக்குது. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்லேயே இருக்குன்னு சொன்ன மாதிரி பிராணாயாமா, மெடிடேஷன் ஆகட்டும், ஓம் சாண்டிங், அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நான் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து என்னோடய அஜெண்டாவாக வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து இதெல்லாம் பண்ணும் இந்த மாதத்தில் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஆக்சுவல் டேக்குள்ளே ஃபிட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து சும்மா பிளான் மட்டும் பண்ண போகிறாது, அந்த பிளானை எப்படி நம்ம நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹவர்லி வைஸ் நான் இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கணும் அப்படிங்கிற இங்கே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். 7-8 கண்டிப்பாக என்னோடய யோகாவோ பிராணாயாமோ சாண்டிங் எல்லாத்தையும் முடிச்சிடணும். 8-8 என் ஸ்கின்னுக்கு மசாஜ் பண்ணால் கண்டிப்பாக அதை முடிச்சிடணும். 8-9 விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டுகிட்டே வந்து குக்கிங்கும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணி ஆஃபீஸ் வேலை இருக்கும். சாப்பாடு டைம் கண்டிப்பாக 12-1 முடிச்சாகணும். அப்போ தான் என்னோடய ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைமை நான் வந்து பர்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. 5-6 எப்போவாவது ஒரு 10 டைம் கிடைக்கும் போது 10-20 ஒர்க் அவுட் பண்ணும். எல்லா நாளும் கிடையாது, 3-4 ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் டின்னர் கரெக்டாக 6-7 சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7-10 யூடியூப்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய ஆகஸ்ட் மாதத்தோட டெய்லி ஸ்கெடியூல். 1 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்தந்த நாளைக்கு நான் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டேனா அப்படின்ட்டு நானே வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறத என் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுமோ அது ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. செகண்ட் காலம்லேருந்து த்ரூ அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ் போட்டிருக்கேன். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, த்ரோஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் இதெல்லாம் பண்ணேனா அப்படின்னு நான் டிக் பண்ணும், பண்ணாததை வந்து கிராஸ் அவுட் பண்ணணும். இதை வந்து நான் இங்கே ஒரு சாஃப்ட் காப்பியில் ஒரு டாக்குமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஒரு நோட் புக்கில் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா பேர் வந்து உங்களோட டயட் சார்ட்டெல்லாம் ஒரு நோட் புக்கில் வந்து நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி உங்களோட செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்ட்டையும் நீங்கள் அழகாக ஒரு நோட் புக்கில் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். இதோட சாஃப்ட் காப்பி வேணால் எனக்கு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை ஒரு பவர் பாயிண்ட்லேயோ க்ரியேட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் அந்த ஃபைலை நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் பிளாங்காக கொடுக்குறேன். எனக்கு ஒத்தவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வேரி ஆகும் இல்லையா? ஸோ நான் பிளாங்காக கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறத ஃபில் பண்ணி டிக் பண்ணிக்கலாம், இல்லை க்ராஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆக்டிவிட்டி முடிச்சிங்களா இல்லையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு நம்ம நினச்சது நம்ம சாதிச்சோமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இதையே நம்ம 4 பண்ணும்போது ஒரு மாதத்தில் நம்ம என்னென்னலாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பண்ணலைன்னா அதை வந்து அடுத்த மாதத்துக்கு நமக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காகட்டும் எந்த ஒரு செயலோ ஒரு காரியமோ நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்குது. நீங்கள் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? ஒர்க் அவுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா? நேற்றுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து வீக் 1 நம்ம பெருசாக எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணல. நம்ம வந்து அட்லீஸ்ட் 5,000-10,000 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டயட்டில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோம். அண்ட் முடிஞ்ச அளவு மார்னிங்கில் யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாமே பண்ணி முடித்தாலே பெரிய 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 விஷயம், நிறையாவே நீங்கள் சாதிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களே நீங்கள் வந்து ஒரு பேட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டே எப்படி போச்சு ஆவலாக எனக்கு இருக்குது, மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு ஷேர் பண்ண வீடியோ ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைய வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்கில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க என் வாழ்த்துக்கள்.